எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு செந்தமிழ் ஃப்ரம் ஹெச்கே. இப்போ நம்ம பீச்சுக்கு வந்துட்டோங்க. இதான் டர்டில் கவ் பீச்சோட பஸ் ஸ்டாப். இங்கே இறங்கி தான் இப்போ கீழே நம்ம இப்போ நடந்து போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங் ஐலாண்டில் இருக்குது. இங்கே வந்து நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குங்க. அதில் வந்து ஹாங்காங் அதெல்லாம் பீச் ஹவுஸ்ங்க. இங்கே இருக்கு பீச் ஹவுஸ். அதெல்லாம் இப்போ தூரமாக அங்கே தெரியறதுலாம் வந்து அங்கே தெரிய மாதிரிலாம் பீச். இந்த பீச் எப்படின்னா கொஞ்சம் இங்கே வந்து ஸ்டெப்ஸில் இறங்கணும். இங்கே ஃபர்ஸ்ட்லேயே வந்து நோ டாக்ஸ் அலோட் தான். இந்த பீச் பெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இதுதான் வெல்கம் டு டர்டில் கவ் பீச். இந்த பீச் தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு பீச் ஏரியா, அடுத்து பார்பிக்யூ, அடுத்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா எல்லாமே இருக்கும் இங்கே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டவுனில் இருக்கும். இங்கே கீழே ஸ்டெப்ஸ் இறங்கி போகணும். இந்த பீச் வந்து கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக நம்ம இறங்கி போகிறோங்க. இங்கே ஹாங்காங்கில் பார்த்திங்கன்னா நிறைய பீச்சஸ் இருக்குங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் மெயினாக நான் இப்போ ஸ்க்ரீனில் போட்டிருக்க பீச்சஸ்லாம் வந்துட்டு டூரிஸ்ட் போனாங்கன்னா மோஸ்ட்டாக வந்தாங்கன்னா அங்கே போவாங்க. அந்த மாதிரி பீச்சஸ் தான் நான் போட்டிருக்கேன். அது இல்லாமல் தனித்தனியாக இங்கே நிறைய பீச்சஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து இறங்குற இடத்துல வந்து இந்த சிட் அவுட் ஏரியா மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ இறங்கும்போது கூட இறங்கிடலாங்க. ஏறும்போது தான் வந்துட்டு ரொம்ப வந்து டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 4 போதுங்க. இப்போ தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம் பீச்சுக்கு. ஏன்னா செம்ம வெயிலுங்க. ஸோ வெயிலெலாம் கொஞ்சம் போனதும் கிளம்பலான்ட்டு வீட்டிலேருந்து கிளம்பவே ஒரு 2:30 மேலே தான் கிளம்பணும். ஸோ இப்போவே வெயிலானால் கொஞ்சம் நிறைய தான் இருக்குது. இங்கே 7:30 வரையிலுமே நல்லா வெளிச்சமாக இருக்குங்க பகல் மாதிரி. ஸோ அதனால் இப்போ வந்துட்டு லேட்டாக தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நல்ல சலசலன்னு சவுண்டு கேட்குதுங்களா? அது வந்துட்டு இங்கேருந்து அருவி வருது. நான் காட்டுறேன், நம்ம கூட அந்த இடத்துல போய் நிற்க முடியும், எல்லாம் பண்ணலாம். பட் இங்கே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணுங்க. இங்கே ரெண்டு பக்கமும் வந்துட்டு ஃபுல்லாகவே செடி இங்கே தான். ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும். இந்த இதுவில் கூட கை வச்சு வந்தோம்னா எறும்புலாம் இருக்குது, பெரிய பெரிய எறும்பு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும். இப்போ கூட பரவாயில்ல, இன்னும் நம்ம ரிட்டர்ன் போகும்போது இன்னும் கொஞ்சம் இருட்டின மாதிரி ஆகிடும். அதுவும் இந்த செடிலாம் மறைச்சிட்ருக்கனால வெளிச்சம் இன்னும் கம்மியாகவே இருக்கும். சப்போலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். அங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நம்ம அங்கே தான் பூ போகிறோம். ஸோ இது வந்து பீச் போகிற வழியில் தண்ணி ஓடை மாதிரி போகுது. சூப்பராக இருக்குங்க. அப்படியே சல சல சலன் சவுண்டு செமையாக இருக்குது. இப்போ பீச் கீழே வந்துட்டோங்க. இந்த தடவை வந்து பார்பிக்யூ இல்லைங்க. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவோம், எப்பவுமே வீட்டிலேருந்தே எல்லாமே மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பார்பிக்யூ போடுவோம். இந்த தடவை வந்துட்டு அது இல்லை. இருந்திருந்தால் நான் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். ஹாங்காங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 42 பீச்சஸ் இருக்குங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ரௌடடாக இருக்குது சொல்லலாம். இதுவே வந்து க்ரௌடட் கிடையாதுங்க மற்ற பீச் கம்பேர் பண்ணும்போது. பட் நாங்கள் நார்மலாக வர்றதை விட இன்னைக்கு வந்து கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்கு. மதி எங்கே வந்திருக்கோம்? பீச். மதி ஒரு ஹாப்பி. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டென்ட் போட்டுக்கலாம். டென்ட் இரு, கயிட்லாம் கயிட்லாம். ஸோ டென்ட்டு நல்லா விரிச்சாச்சுங்க. இது ஆட்டோமேட்டிக் டென்ட்டு. ஸோ இதை விரிச்சாலே இப்படி வந்துடும். சப்போஸ் மேனுவல் டென்ட்னா இந்த கம்பி மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும் உள்ள. அண்ட் இந்த 4 சைடு வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடணும். உள்ளே நல்லா அதை ப்ரெஸ் பண்ணாலே ஸ்ட்ராங் ஆகிடுங்க. அவ்வளோதான். மண்ணில் அவ்வளோ காத்தரிக்காது. காத்தரிச்சு நம் எல்லாம் 4 கல் தச்சுக்கலான்றாரு. உள்ளே நம்ம வந்து எப்படியோ வெயிட்லாம் வைக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து எப்படியோ பறக்காது. இது க்ளோஸ்டாக இருக்கும். அந்த இன்னொன்று வந்து நெட்டு, மஸ்கிட்டோ நெட்டு ஒன்று தனியாக இருக்கும். அது மட்டும் போட்டு கூட பார்க்கலாம். ஓகே,
வந்து உள்ள பெட்ஷீட் இந்த மாதிரி எதுனா மேட் அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா போட்டுக்கலாம். டென்ட்ல யாரு வச்சிருக்கா மரம் மரா. பீச்சில் போய் விளையாட போயிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிப்பு ப்ரைவேட் ஜெட் மாதிரி இருக்குது, அது வந்து நின்றுட்டுருக்கு. அதுலேயும் ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. இது இது வந்து நம்ம ஸ்விம் பண்ணி போயிட்டோன்னா அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப இறங்கி ஸ்விம் பண்ணி இந்த பக்கம் வந்துடலாம். அதுக்காக வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு தடுப்பு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கப்புறம் போனால் அது வந்து ஷார்க் பாயிண்ட் சொல்லுவாங்க, ஷார்க் வரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எல்லா பீச்லையுமே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இது போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு மேலே வந்து ஸ்விம் பண்ணி போகக்கூடாது. அதுக்கு சப்போஸ் அங்கே யாரா இருக்காங்கன்னா அவங்க வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. பப்ளிக் வந்து அலௌட் கிடையாது. நாங்கள் ஃபோர்த் டைம் வரோம் இந்த டர்டில் கவ். இது எங்களுக்கு வந்து மோஸ்ட் ஃபேவரட் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் மேரேஜ் ஆகி புதுசில் வந்தோம், அதுக்கப்புறம் வந்துட்டு அதான் ஹாங்காங் வந்து புதுசில், அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் இங்கே தீபான்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்க ஃபேமிலி அவங்க அம்மா அப்பா வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் கூட வந்திருந்தோம். அந்த ஆன்ட்டி அங்கிள்லாம் ரொம்ப ஸ்வீட், எல்லாமே வந்து ஜாலியாக பேசுவோம். இங்கே வந்து பார்பிக்யூலாம் போட்டோம், ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்போது. அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து மதி குட்டியாக இருக்கும்போது வந்தோம், மதியை கூட்டிகிட்டு வரும்போது வந்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ யார் கூட வந்திருக்கோன்னா அதோ இந்த வால் கூட வந்திருக்கோம், மாரா கூட வந்திருக்கோம். ஒரே சிரிப்பு, டென்ட்டுக்குள்ளே வந்து ஒரே ஆட்டை போடுறாரு ஆண்டி. வந்து கடலில் கூட்டிகிட்டு போகல, சரி லாஸ்ட்டாக போகும்போது கொஞ்சம் கால் நினச்சிட்டு போகலாம் இவனுக்கு. மற்றபடி அவங்க தான் வந்து விளையாடிட்டுருக்காங்க. அலை வந்தால் நம்ம ஊர் மாதிரி அலைலாம் வந்தால் இன்னும் செம்மையாக தான் இருக்கும். பட் இங்கே வந்து என்னென்னா இந்த மாதிரி விளையாடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு சேஃப் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும்னா இங்கே இந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ ஹாங்காங் வந்து லைக் நம்ம ஊரில் கோவா மாதிரி மலை கடல் அந்த மாதிரி இருக்க ஒரு கண்ட்ரி, கோவா மாதிரி இருக்கும். பட் இன்னும் வந்துட்டு இங்கே பெருசாக இருக்கும். அங்கே எல்லா பீச்சுமே இந்த மாதிரி தாங்க இருக்கும், மலை கடல் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒரு தனி சிறப்புன்னே சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நம்ம ஹாங்காங்லேருந்து போனாலும் இது ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இந்த பீச்சு இந்த மாதிரி இடம்லாம் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுவோம். வர எங்கே போகிற, ஒரு சிரிப்பு தான். மதி எங்க போற, நீ எங்க போற? ரெண்டு பேரும் பீச்சுக்கு போய் நினைய போறான், கால் வைக்க போறாங்க. அம்மாடி இல்லடி வர. அங்க பாரு அவங்க கையில குட்டி வச்சிருக்காங்க, அதை வச்சு மீன் பிடிப்பாங்க. மீன் பிடிக்கல, நண்டு. இப்பதான் காலுக்கு ஒண்ணு நூண்டி நினைச்சு இங்க போச்சா. என்ன இத்திருச்சு அஜு அஜு தூக்கி போடலாம் கடலை, கடலை தூக்கி போடலாம். இப்போ கிளம்ப போகிறோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6 ஆக போகுது. ஸோ இப்போ போனால் தான் நம்ம ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போயிட்டு போ வீட்டுக்கு போக கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம டென்ட் மடிச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா தட்டிட்டு மடிச்சுக்கிறாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் மடிக்கிறாங்க.
நீங்கள் வந்து குழந்தைங்களோடலாம் வரீங்கன்னா சில திங்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கொண்டு வாங்க. நம்ம நார்மலாக வெயிலில் பீச்சுக்கெலாம் வரும் அப்படின்னாலே தண்ணி பாட்டில் எல்லாமே கொண்டு வருவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சன் ஹேட் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் கூலர்ஸ் இருந்தால் கூலர்ஸ் கொண்டு வாங்க. குழந்தைங்க கண்டிப்பாக வந்து பீச்சில் விளையாடுறாங்கன்னா நம்ம வேறு ட்ரெஸ் ஒன்று கண்டிப்பாக கையில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கூலர் பேக் மாதிரி ஒன்று இருக்கும், சப்போஸ் நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொண்டு வரீங்கன்னா அதில் வச்சு கொண்டு வந்தீங்கன்னா அது அப்படியே வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மஸ்ட்டு, கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே டென்ட் மடித்தாச்சு. இந்த டென்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்குறீங்கன்னா, இந்த மாதிரி வாங்குனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈஸியாக வந்து ஓப்பனும் பண்ண முடியுது, க்ளோஸும் பண்ண முடியுது. ஸோ இந்த டென்ட் வந்து நல்லா தாங்க இருக்குது. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் அடிச்சுட்டு கிளம்பலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் போடுவாங்க, அண்ட் 6 ஆக போகுது டைம். இங்கே பாருங்க மதி எதுக்கு அழுதுன்னு கேட்கணும். மதி எதுக்கு அழற? பீச் விட்டு வரமாட்டாங்களாம், ரொம்ப வலுக்கட்டாய் போயிட்டு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்லைடெல்லாம் மேலே ஏற போகிறாங்க. ஸோ மணி 6 கரெக்டாக நாங்கள் ஏறும்போது ஏறிட்டு சொல்கிறோம் எத்தனை மணிக்கு நாங்கள் ஏறி முடிச்சிருக்கோன்னு. இப்போ ஸ்டெப்ஸ் ஏற போகிறோங்க, எங்கேயுமே உட்காராம தான் போக போகிறோம். எவ்வளோ நேரத்தில் ஏறலான்னு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 6 ஆகுது. மதி பார்த்திங்கன்னா மதியே நடந்து வந்ததுங்க ஃபுல்லாகவே குழந்த அதுவாகவே. இப்போ மேலே வந்துட்டோங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 6:12 நாங்கள் உட்காராம அப்படியே முடிச்சவங்க ஏறி வந்தோம். ஸோ கரெக்டாக இன்றைக்கி தான் நாங்கள் கேல்குலேட் பண்ணோம். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோங்க. 14 அந்த நம்பர் பஸ்ஸில் தான் இப்போ வீட்டுக்கு போகணும். இன்றைக்கி வீடியோவில் பார்த்த இந்த பீச் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.